கடந்த கூட்டத்தொடரில் மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி பள்ளி கல்வித்துறை சார்பாக வெளியிடப்பட்ட புது அறிக்கையில் இதுபோன்ற நூலக நண்பர்கள் திட்டத்தை நாங்கள் செயல்படுத்துவோம் என்று அறிவித்திருந்தோம். அந்த அறிவித்த திட்டத்தை இன்றைக்கு செயல்படுத்துகின்ற ஒரு மாவட்டமாக தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டமாக திண்டுக்கல்லில் அதை நாங்கள் தொடங்கியிருக்கின்றோம். ஏறத்தாழ இதற்கென்று 56.25 லட்சம் ரூபாய் இதற்கு நாங்கள் செலவிடு செய்கிறோம். இது செலவு என்று சொல்வதை காட்டிலும் ஒரு அறிவு சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான ஒரு முதலீடு என்று தான் நான் சொல்வேன். ஆக அந்த வகையில் இன்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2500 லைப்ரரிஸ் நாங்கள் பார்க்குறோம். மாவட்ட லெவலில் ஒரு லைப்ரரிஸ், சில லைப்ரரிஸ், அதே போன்ற பிரான்ச் லைப்ரரிஸ், முழு நூலகம் என்று கிட்டத்தட்ட ஒரு 2500 வகையான லைப்ரரிஸ் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். 12500 தன்னார்வர்களை வந்து கொண்டு இது பண்ண போகிறோம். இது ஆல்மோஸ்ட் எங்களுடைய டார்கெட் வந்து ஒரு 15 லட்சம் பேரை போய் இது சேர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை. ஒவ்வொரு தன்னார்வர்களுக்கும் 25 புத்தகங்கள் அந்த மாவட்ட நூலகம் போல் நாங்கள் சொல்கின்ற நூலகத்திலிருந்து வழங்கப்படும். அப்படி வழங்கப்படும்போது அதை யார் யாருக்கெல்லாம் உரியவர்கள் தேவைப்படுகின்றதோ அவர்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியில் நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ளப்படும். அதே மாதிரி ஒவ்வொரு வாலண்டியர்ஸுக்கும் ஒரு தனி ஒரு ஐடென்டிட்டி கார்டு நாங்கள் கொடுத்துருவோம். வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணர்கின்ற வகையில் தான் இதை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆனால் பல ஆராய்ச்சி, பல டிஸ்கஷனுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி திட்டங்கள் நாங்கள் கொண்டு வரும்போது முதலமைச்சர் உடனடியாக இதை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கின்றோம். இது தமிழ்நாடு முழுவதும் கொஞ்சம் கொஞ்சமாக இது பரவி எல்லா இடத்துக்கும் செல்லுகின்ற அந்த வாய்ப்பினை நாங்கள் உருவாக்கி தருவோம். ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம டிஆர்பிக்கான தனி கேலண்டரே நம்ம வச்சுருக்கிறோம். எவ்ரி 2 to 3 months ஒன்ஸ் வந்து இதுக்கான அந்த தேர்வு நடந்துகிட்டே இருக்கணும். எப்பொழுதெல்லாம் காலியாகிட்டே இருக்குதோ அதை வந்து நிரப்புகின்ற பண்ணி அது தனியாக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டாங்க. உங்களுக்கே தெரியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறதுங்கிறது பெரிய ப்ராசஸாக இருக்கின்றது. ஸோ கண்டிப்பாக அது வந்து காலப்போக்கில் எவ்வளோ கேப்ஸ் அதை இமீடியட்டாக நாங்கள் ஃபில் பண்ண வேலை நாங்கள் எடுத்துக்கிட்டோம்.